ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜனவரி மந்த்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் பார்க்க போகிறோம். இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன். ஜான்வரி மந்த்துக்கு வந்து வருஷத்தில் முதல் நாள் ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பையன் வந்து 4 வயசில் மியான்மர் போகிறான். மியான்மர் போயிட்டு ஒரு 5 வருஷம் அங்கே இருக்கான். அங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரான். நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த இந்தியன் என்ன சொல்லுவோம்? என்ஆர்ஐ அப்படிமோ. ஓகேவா? அதுமாதிரி வந்து 5 வருஷம் கழிச்சுனா, இப்போ 4 வயசில் போனவன், 4 வயசில் மியான்மர் போனவன் வந்து 5 வருஷம் கழிச்சுனா 9 வயசில் வரான். வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 10 வயசில் வந்து அவன் வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு ஹிந்தி டியூஷனில் சேருதான். சேர்ந்துட்டு 2 வருஷத்துலேயே வந்து அவன் ஒரு யூத் ஆயிருந்தான். எப்படி 12 வயசில் யூத் ஆகிறான் அப்படின்னா, வந்து அவங்க ஹிந்தி டியூஷனில் வந்து ஒரு பொண்ணை கலெக்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட சொல்லுது, நீ வந்து மிலிட்ரிக்கு போனால் தான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கி. உடனே அவன் ஒரு 15 வயசுலேயே வந்து மிலிட்ரிக்கு போயிட்டான். 15 வயசுனால் கம்மியான வயசு. அந்த 15 வயசுலேயே வந்து மிலிட்ரிக்கு போயிட்டான். மிலிட்ரிக்கு போனோன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து ஒரு எலெக்ஷன் வைக்காங்க. அந்த மிலிட்ரியில் வந்து யார் ஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எலெக்ஷனில் வந்து அவன் போட்டிக்கிட்டு ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகிட்டான். உடனே அந்த பொண்ணு வந்து ஓகே, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 24 வயசில் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் 25 வயசில் வந்து அந்த பொண்ணோட நல்ல ஊர் சுற்றுறான். எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் சுற்றுறான். அவரை சுற்றி முடித்தோடனே அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும். 1 வருஷத்துலேயும் அவனுக்கும் போர் அடிச்சுட்டு 24 வயசில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால், 25 வயசில் ஊர் சுற்றினா, 26வது வயசுலேயே வந்து அவனுக்கு வாழ்க்கை கடுப்பாயிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். 30 வயசுக்கு அப்புறம் வந்து சரி நம்ம மக்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லெப்ரசி நோயாளிகள் இருப்பாங்களே தமிழில் வந்து தொழுநோயாளிகள், அவங்களுக்காண்டி வந்து அவன் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டோரிக்கு வந்து இங்கே என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்ப்போம். நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அப்படின்னும், ஒரு பையன் ஜனவரி 1 வந்து குளோபல் ஃபேமிலி டே. அப்புறம் 4 வயசில் மியான்மர் போயிட்டான் அப்படின்னும், 4 வந்து ஜனவரி 4 வந்து மியான்மர் இண்டிபெண்டன்ஸ் டே. 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரான் 9 வயசில் என்ஆர்ஐ. ஓகேவா? என்ஆர்ஐ டே. அதுக்கப்புறம் வந்து 10 வயசில் வந்து ஹிந்தி டியூஷன் போகிறான் அப்படின்னும், வேர்ல்டு ஹிந்தி டே. அப்புறம் 12 வயசுலேயே வந்து யூத் ஆகிட்டான் அப்படின்னும், ஜனவரி 12 வந்து யூத் டே. 15 வயசில் வந்து அவன் ஆர்மிக்கு போகிறான், அவன் லவர் சொன்னான் அப்படிங்கிறனால. அப்போ ஜனவரி 15 வந்து ஆர்மி டே. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு எலெக்ஷன் வருது. அவனோட 17வது வயசில் வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் கமிஷன் டே. 24 வயசில் வந்து அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கேர்ள் எம்பவர்மெண்ட் டே. 25 வயசில் வந்து அவன் நல்ல ஊர் சுற்றுறான் அந்த பொண்ணு கூட, நேஷ்னல் டூரிசம் டே, டூர். ஓகே. 26 வயசில் வந்து அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, இன்டர்நேஷ்னல் கஸ்டம் டே. அப்புறம் 30 வயசில் வந்து அவன் இந்த சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டான், லெப்ரசி நோயாளிகளுக்கு வேண்டி சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டான், வேர்ல்டு லெப்ரசி எராடிகேஷன் டே. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோஸுமே நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டிருப்போம். அதாவது பேங்கிங்லேருந்து எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குமான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.